ஆத்மணக்கம் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் இணை போன்றோருக்கும் இணை ஈன்றோருக்கும் இந்த தருணத்திலே வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வருகின்ற 22/7/2023 சனிக்கிழமை அன்று தாய்க்கெல்லாம் தாயாகவும் இந்த உலகிற்கு பூமி தேவதையாகவும் இருக்கக்கூடிய பூமிகா என்று சொல்லக்கூடிய பூலோக நாயகி என்று சொல்லக்கூடிய வராகி என்று சொல்லக்கூடிய வாத்தாளி என்கக்கூடிய சாந்தமாக இருப்பவர்களுக்கு சாந்த ரூபியாகவும் சத்ருவாக வருபவர்களுக்கு சத்து சம்பார நாசியாக வரக்கூடிய அன்னை வாராகிக்கு வருகின்ற 22ஆம் தேதி ஆடி பூரத்தை முன்னிட்டு ஆடியில் விரதம் இருந்தால் பலன் தேடி வரும் என்று சொல்வார்கள் ஆன்றோர்கள். பூரம் என்றாலே புண்ணியத்தை தரக்கூடியது என்று சொல்வார்கள். சிம்மத்தின் அதிபதியாக சிம்ம ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய பூரம் நமக்கு சத்ருபயம் நீங்கிடுவோம், சுபிச்சங்கள் பெற்றிடுவோம், சாந்த தெய்வமாக சூரியனுடைய பித்துகளுடைய சாபம் நிவர்த்தி அடைவதற்காக செய்வதே ஆடி மாத இந்த பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு செய்யக்கூடிய வளகாப்பு. இந்த வளகாப்பு என்பது பிணிங்கள் நீங்கக்கூடியது. ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வளையலுடைய சத்தம் கேட்கும் போது அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் தென்பாகவும் அதே போல் அந்த குழந்தையுடைய மனநிலையும் சந்தோஷப்படுத்துவதற்காக செய்வது வளகாப்பு என்று சொல்வார்கள். அப்படி புத்திரபேர் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகம் பெறுவோம், திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமண பாகியம் பெறுவோம், செல்வம் பெறுகிடுவோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நம்முடைய பீடத்திலே வருகின்ற சனிக்கிழமை 22/7/2023 அன்று வளகாப்பு நிகழ்ச்சி அம்பாளுக்கு பஞ்சமியுடன் சேர்ந்து வருகிறது. அதாவது வளப்பிறை பஞ்சமி வாராகிக்கு விசேஷமானது. அதுடன் சனிக்கிழமை இங்கு மகிஷ வராகி என்பதாலே யமனுடைய தோஷங்கள் நீக்கக்கூடியவள், மாந்தியோடைய தோஷத்தை நீக்கக்கூடியவள் அம்பாள் இருக்கிறாள். அந்த சனிக்கிழமையும் பஞ்சமி திதியும் ஆடி பூரமும் தேடி வந்த இந்த நன்னாளிலே அன்னை வழிபாடு செய்ய அனைவரும் வருக வருகென்று வரவேற்கிறோம். மாலை 5 மணி அளவிலே அம்பாளுக்கு அலங்காரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு தாலாட்டு பாடல்கள்லாம் பாடி அம்பாளுக்கு சிறப்பு தீபாதனையுடன் வளகாப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுள்ளது. இதில் ஆங்காங்கு ஒரு பக்தகோடிகளும் மெய்யன்புகளும் கலந்து கொண்டு அன்னைய தருளை பெற்று சங்கல்பத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வர இயலாதவர்கள் தங்களால் என்ற வளையல், மஞ்சள், குங்குமம், சுமங்கலி பொருட்கள் அல்லது பூஜைக்கான தட்சணைகளை தரலாம். தட்சணை கொடுத்தால் இறைவனுக்கு தர்மவான் ஆகிவிட முடியாது. மன நிறைவும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் அனைவரும் இணைந்திடுவோம், அன்னையருள் பெறிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் அதாவது இந்த அன்னைக்கு வளகாப்பு செய்யும்போது நம்ம 9 வகையான சாதம், 5 வகையான சாதங்கள்லாம் செய்து வளகாப்பு செய்வார்கள். அப்படி நம்ம வீட்டு குழந்தையாக எண்ணி இந்த அன்னைக்கு வளகாப்பு செய்யும்போது தங்களால் பிரசாதம் வைக்கணும்னு ஆசை உள்ளவர்கள் இந்த ஒரு நாள் அதை பயன்படுத்தி கொண்டு எலுமிச்சை சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், புதினா சாதம், சர்க்கரை பொங்கல் இது மாதிரியான பிரசாதங்களை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய அறுசுவை உணவு அம்பாளை மன நிம்மதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதே போல் இந்த பூஜையை அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பித்து உங்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். சிவாய நமக, வாழ்க வளமுடன். நமசிவாயம்.